அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, இன்று டிசம்பர் திங்கள் 12 நாள். இன்று அன்னையாம் திருஅவை தூய குவாதலூப்பே அன்னையை நினைவு கூறுகின்றது. இவருடைய வாழ்க்கை வரலாற்றினை தொடர்ந்து கேட்போம். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். யோவான் 19:27. 1531 டிசம்பர் 9 மெக்சிகோவில் உள்ள டோல் பெட்லாக் என்ற ஊரில் வசித்து வந்த ஜுவான் டியாகோ என்பவர் டால்டி டால்கோ இடத்தில் இருந்த பிரான்சிஸ்கன் துறவு மடத்தில் இருந்த ஆலயத்தில் திருப்பலி காண்பதற்காக விரைந்து சென்று கொண்டிருந்தார். அவர் டால்டி டால்கோவில் இருந்த ஆலயத்திற்கு போகும்போது டெபியாக் என்ற மலையின் வழியாகத்தான் போக வேண்டும். அவ்வாறு அவர் போய்கொண்டிருக்கும் போது ஜுவான் டியாகோ, ஜுவான் டியாகோ என்று ஒரு பெண் அழைப்பது போன்று இருந்தது. ஜுவான் டியாகோ திரும்பி பார்த்தபோது அங்கே இளம் பெண் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். ஜுவான் டியாகோ, நான் தான் இரக்கத்தின் அன்னை, நீ எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும். நீ மெக்சிகோவிற்கு புறப்பட்டு சென்று அங்கிருக்கும் ஆயரிடம் இங்கே ஓர் ஆலயம் கட்டி எழுப்புமாறு சொல், நான் இங்கு உனக்காக காத்திருக்கிறேன் என்றார். ஜுவான் டியாகோவும் அன்னை மரியின் வார்த்தைகளை காதில் போட்டுக்கொண்டு ஆயரிடத்தில் சென்றார். மெர்சிகோ சென்ற ஜுவான் டியாகோ ஆயர் ஜிம்மராகவே சந்தித்து மரியன்னை சொன்னதை அவரிடத்தில் எடுத்து சொன்னார். ஆயரோ ஜுவான் டியாகோ சொன்னதை காதிலே வாங்கவில்லை. இதனால் வருத்தத்தோடு திரும்பி வந்த ஜுவான் டியாகோ மரியன்னையிடம் நடந்ததை கூறினார். அன்னையோ, பரவாயில்லை, நாளைக்கு போகும்போது மரியன்னை காட்சி கொடுத்ததாக சொல் என்றார். மறுநாள் ஜுவான் டியாகோ ஆயரிடத்தில் சென்று சொன்னபோது, மரியன்னை உனக்கு காட்சி கொடுத்தார் என்றால் அடையாளம் ஒன்றை கேள் என்றார். ஆயரிடமிருந்து விடை பெற்று வந்த ஜுவான் டியாகோ நடந்தது அனைத்தையும் மரியன்னையிடம் எடுத்து சொன்னார். அப்போதே அன்னை அவரிடம், நீ நாளைக்கு வரும்போது நான் உனக்கு அடையாளம் ஒன்றை தருகிறேன், அதை நீ ஆயரிடத்தில் போய் காட்டு என்றார். சரி என்று சொல்லிவிட்டு மரியன்னையிடமிருந்து விடைபெற்ற ஜுவான் டியாகோ தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். வீட்டிற்கு வந்த ஜுவான் டியாகோ தன்னுடைய மாமா ஜுவான் பெர்னார்டினோ நோயுற்று இருப்பதை கண்டார். எனவே அவருக்கு சிகிச்சை அளிக்க அங்கும் இங்கும் ஓடினார். இதனால் அன்னை சொன்னதை மறந்து போய் மறுநாள் அவரை பார்க்க போகவே இல்லை. தன்னுடைய மாமாவிற்கு உடல்நிலை ஓரளவு சரியான பின்பு டிசம்பர் 12 ஜுவான் டியாகோ டால்டி டால்கோவில் இருந்த ஆலயத்தில் திருப்பலி காண்பதற்காக சென்றார். அவர் டிரவையாக் மலை அருகே சென்றபோது அன்னையானவள் அங்கு நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்து ஜுவான் ஆச்சரியத்திற்கு உள்ளாகி நின்றார். அப்போது அன்னை அவரிடம், ஜுவான் டியாகோ, நான் உனக்கு அடையாளம் தருவதாக சொன்னேனே, நான் கொடுக்கும் இந்த மலர்களை ஆயரிடத்தில் போய் காட்டு என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கையில் இருந்த மலர்களை ஜுவான் டியாகோ வைத்திருந்த துண்டில் போட்டார். ஜுவான் டியாகோ அதனை ஏந்தி கொண்டு ஆயரிடத்தில் போய் காட்டினார். அன்னை கொடுத்த மலர்களை ஜுவான் டியாகோ ஆயரிடத்தில் போய் காட்டிய போது அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு நின்றார். ஏனென்றால் அந்த மலர்களுக்கு நடுவே அன்னையிடம் உருவம் தோன்றியது. அந்த உருவம் டெபயாக் மலையில் தோன்றிய அன்னையின் உருவமாக இருந்தது. இதனால் ஆயர் ஜான் டியாகோ சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு டிசம்பர் 26 டெபயாக் மலையில் அன்னைக்கு என்று ஒரு ஆலயம் கட்டி அதனை மக்களுடைய வழிபாட்டிற்காக அனுமதித்தார். அன்னையும் அந்த இடத்திலிருந்து இன்று வரை மக்களுக்கு நல்ல ஆசீர் வழங்கி கொண்டிருக்கின்றார். குவாதலூப் அன்னையின் விழாவை கொண்டாடும் நாம் இவ்விழா நமக்கு சொல்லும் செய்தி என்ன என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். அன்னையிடம் வேண்டுவோம், அருளாசீர் பெறுவோம். ஜுவான் டியாகோவுக்கு அன்னை காட்சி கொடுத்த போது, நானே இரக்கத்தின் அன்னை, என்னிடத்தில் வேண்டுவோருக்கெல்லாம் அருளாசீர் வழங்குவேன் என்று கூறினார்.
அன்னை சொன்ன வார்த்தைகளை நம்பி நாம் அன்னையிடம் வேண்டுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 2012 இங்கிலாந்தில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் நடந்த ஒரு நிகழ்வு. பெண்கள் பிரிவில் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தின் இறுதிப் போட்டியில் எத்தியோப்பியாவைச் சேர்ந்த மிகச்சிறந்த வீராங்கனையான திருநேஷ் டிபாபா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இவர்களோடு மெசரைட் தேபார் கலந்து கொண்டார். எல்லாரும் திருநேஷ் டிபாபா தான் வெற்றி பெறுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் இறுதிப் போட்டியில் மெசரைட் தேபார் என்பவர் வெற்றி கொண்டார். போட்டி முடிந்ததும் பத்திரிகையாளர்கள் அவரிடம், எப்படி உங்களால் இது சாத்தியமானது என்று கேட்டதற்கு, நான் இந்த பந்தயத்தை அன்னை மரியிடம் ஒப்படைத்துவிட்டு ஓடினேன். அப்படி ஓடும்போதும் என்னுடைய ஆடையின் உள்ளே மரியன்னையின் படத்தை தாங்கி ஓடினேன். அந்த அன்னைதான் என்னுடைய வேண்டுதலை கேட்டு எனக்கு வெற்றியை அளித்தார் என்றார். இதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அன்னையிடம் வேண்டுவோருக்கு அவர் தன் ஆசிரை நிறைவாக தருவார் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று. ஆகவே துய குவாடலூப் அன்னையின் விழாவை கொண்டாடும் நாம் அவரிடத்தில் அழகான நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். அவருடைய அருளை இறை அஞ்சி மன்றாடுவோம். அதன் வழியாக இறை அருள் நிறைவாய் பெறுவோம். துய குவாடலூப் அன்னையின் நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் மறைப்பணி தளங்களுக்கும் அருள்வாக்கு குழுமம் மகிழ்வான நாம விழா நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கின்றது.